இணையத்தில் கொட்டி கிடக்கிற தகவல்களுக்கு நடுவில் நமக்கு முக்கியமாக வந்து சேர வேண்டிய சில தகவல்களும் நம்மளை தாமதமாக தான் வந்தடையுது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோ. தமிழக அரசோட இந்த அறிவிப்பு உங்களில் எத்தனை பேரை வந்து அடைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வீடியோவை பார்க்குற ஒரு 10 பேருக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தாலும் சந்தோஷம்தான். அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட். இது தொழில் முனைவோரோட மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தமிழக அரசால் 2001 உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது வந்து சென்னையில் கிண்டியில் இருக்குது. இந்த நிறுவனம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தொழில் தொடங்க வாருங்கள், தோள் கொடுக்க நாங்கள், இதுதான் இந்த நிறுவனத்தோட தொலைநோக்கு வாசகம். இந்த தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனத்தோட வளாகத்தில் வர்ற 15 தொழில் முனைவோருக்கான ஒரு விழிப்புணர்வு முகாமை தமிழ்நாடு அரசு நடத்துகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், சென்னை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவன வளாகத்தில் தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு முகாம் வர்ற 15 காலை 9:30 மதியம் 1:30 வரை நடைபெற இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முகாமில் சுயமாக தொழில் தொடங்க விரும்புகிறவங்க முகாமில் கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக முனைவோருக்கான அரசு மற்றும் பிற நிறுவனங்கள் வழங்கக்கூடிய உதவிகளும் அந்த திட்டங்களும் பற்றி இந்த முகாமில் விரிவாக எடுத்துரைக்கப்படும். மேலும் இந்த பயிற்சி முகாமோட இறுதியில் தொழில் தொடங்க விரும்புகிற நபர்களோட பெயர்கள் பெறப்பட்டு அடுத்த கட்ட பயிற்சிக்கு அவங்க அழைக்கப்படுவாங்க. அடுத்த கட்டமாக 3 திட்ட அறிக்கையை தயாரித்தல் பயிற்சி மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி, இது ரெண்டையுமே வந்து இலவசமாக வழங்கப்பட்டு நிதி உதவிகள் பெறுவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுது. பொதுவாக நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திட்ட அறிக்கை, நம்ம தொழில் முதலீடு எவ்வளவு, அதோட லாப நோக்கம் என்னன்ற மாதிரியான திட்ட அறிக்கைகள் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தொழிலை மேம்படுத்துறதுக்கான பயிற்சியும் நம்மளுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் நிதி உதவிகள் பெறுவதற்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது சம்பந்தமான எல்லா விதமான ஆலோசனைகளும் இங்கே இலவசமாக வழங்கப்படுது. அதன்படி மாவட்ட தொழில் மையங்களோடு இணைஞ்சு 5 பயிற்சி வகுப்புகளை இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் வழங்கிட்டு வர்றாங்க. இது மூலமாக நிதி உதவி பெறக்கூடிய திட்டங்களில் குறிப்பிடப்பட்ட கட்டாய பயிற்சியிலேருந்து விலக்கு பெற முடியும். அதாவது நிதி உதவி பெறக்கூடிய ஒரு திட்டங்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கட்டாய பயிற்சி நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த பயிற்சி வகுப்பை நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து நம்மளுக்கான பயிற்சி வகுப்பு தேவைப்படாது. இதன் மூலமாக தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பெறக்கூடிய ஆர்வமுள்ள நபர்களுக்கு பயன்பெறுவதற்கான வழிவகைகளை அவங்க ஏற்படுத்தி தர்றாங்க. இந்த பயிற்சி தொடர்பான விவரங்களை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம், பார்த்தசாரதி தெரு, இந்துஸ்தான் டெலிப்ரிண்டர் ஊழியர் குடியிருப்பு, சிட்கோ தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை 32, இந்த முகவரியில் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். இந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண்கள் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்கு. இந்த எண்களை நம்ம தொடர்பு கொண்டும் நம்ம வந்து விவரங்களை கேட்டு பெற முடியும். இது வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம், அதுக்கு அரசாங்கத்திலேருந்து என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான தகவலும் தெரியாதவங்க இந்த மாதிரியான பயிற்சி முகாமில் கலந்துக்கிறது மூலமாக நிறைய தகவல்களை பெற முடியும். இது உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது மக்கள் வழிகாட்டி. நன்றி.